ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட். ஸோ நேற்று எதுனா சீரியல் ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு, ரொம்ப ஃபன்னாக போயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் இப்போ கொஞ்ச நாளாக. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி ப்ரோமோ வந்து வேறு லெவலில் இருக்குது. ஸோ இன்றைக்கி எபிசோட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இவங்க தப்பிச்சு வந்துட்டாங்க, ஸோ எப்படியும் கோயிலுக்கு ரீச் ஆகிடுவாங்க அப்படின்னு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த தருணத்தில் எப்படி கரிகாலன் அந்த இடத்துல வந்தானே தெரில. ஸோ இவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க காருக்காக, அந்த இடத்துல கரிகாலன் வந்துடுறாரு. ஸோ ரொம்பவே ட்விஸ்டடாக இருக்குது. இந்த இடத்துலேருந்து கரிகாலன் இருந்து எப்படி எஸ்கேப் ஆகி போவாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்போ வந்து அவங்க அருணோட கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படின்னு நம்ம கரிகாலன் க்ளியராக புரிஞ்சிருக்கும். அவங்க எப்படி சமாளிச்சுட்டு போகிறாங்கன்னு தெரியல. ஸோ ரொம்பவே எக்ஸைட் பண்ணிட்டு இருக்கோம் எபிசோட்காக. ரிசப்ஷனில் அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்பவே காமெடியாக இருந்துச்சு. நம்ம கதிரும் அப்புறம் கரிகாலனோட அம்மா இருக்காங்க இல்லையா ஜான்சன், இவங்களோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்பவே காமெடியாக சூப்பராக இருந்துச்சு. எல்லாம் என்ஜாய் பண்ணிங்கன்னு சொல்லுங்கள். இடம் தான் ட்ராக் பண்ணிட்டு போயிட்டு இருந்தாலும் ஸோ இந்த வீக் எபிசோட் ரொம்பவே சூப்பராக தான் போயிட்டுருக்கு. ஸோ சீக்கிரமாகவே இந்த கல்யாண எபிசோடை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் ட்ராக்கு கொண்டு போனால் ஃபேன்ஸ் ரொம்பவே ஹாப்பியாக இருப்பாங்க. பட் எனிவேஸ் அது ரொம்பவே ஹாப்பியாக தான் போயிட்டுருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்ன நடக்க போதுன்னு தெரியல, எப்படி மேரேஜ் நடக்க போதுன்னு தெரியல. அவங்க மாமா வரச்சு இருக்காங்க, இந்த கல்யாணம் வந்து எப்படி நடக்க போகுது, இந்த உலகத்தில் யாருக்குமே இந்த மாதிரி கல்யாணம் நடந்தது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.